ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் பண்ண போகிறது ரஸ்குல்லா அது வந்து ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதுக்கு தேவையானது என்னென்னா நான் இப்போ இதில் வந்து ஒரு லிட்டர் பால் எடுத்துகிட்டு இருக்கேன் நான் பசும் பால் எடுத்துட்டுருக்கேன் கரந்த பால் நீங்கள் டோண்டு மில்க் எடுத்துக்கலாம் இல்லை பசுந்து ஒரு லிட்டர் எடுத்துகிட்டுருக்கேன் அப்புறம் சர்க்கரை வந்து நான் ஒரு கப்பு எடுத்துட்டுருக்கேன் இந்த ஒரு கப்பு சர்க்கரைனா இதால் மூணு கப்பு வந்து நம்ம தண்ணி விட்டுக்கு போகிறோம் அப்புறம் ஒரு ஹாஃப் கப்பு வந்து தனியாக சுகர் வச்சுன்னு அது எதுக்கு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த பாலை வந்து நம்ம இப்போது திரிய விட போகிறோம் இப்போ நான் காய்ச்சின் இருக்கேன் பாலை அப்புறம் எப்படி திரியணும் என்ன எதை போட்டு நான் திரிய வைக்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது பால் வந்து நல்லா காஞ்சுடுத்து நான் வந்து சிம்மில் வச்சுருக்கேன் ஃபுல்லாக கேஸை வந்து ஸ்லோ பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் இப்போ இது என்னன்னாக்க வினிகர் இருக்கேன் இந்த வினிகர் வந்து டூ டேபிள் ஸ்பூன் வினிகர் டூ டேபிள் ஸ்பூன் வாட்டர் எடுத்துகிட்டு இருக்கேன் நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து வினிகரை வந்து இந்த பாலோடு ஆட் பண்ணணும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கிளறின்ண்டே இருந்தேள் அப்படின்னாக்க இது வந்து உங்களுக்கு திரிஞ்சிடும் சப்போஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னாக்க நீங்கள் இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் வினிகரும் ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் திரிய விட்டுக்கலாம் இதோ இப்போ வந்து தெரிய ஆரம்பிச்சுடுதோ உங்களுக்கு சப்போஸ் டூ டேபிள் ஸ்பூனுமே ஜாஸ்தியாக இருந்ததுனா கூட நீங்கள் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் விட்டுக்கலாம் நம்ம இப்போ வினிகர் இல்லை இந்த மாதிரி உங்களுக்கு வந்து க்ரீன் கலரில் இந்த திரிஞ்ச பா தண்ணி வந்து க்ரீன் கலரில் தனியாக பிரியணும் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இதை திரிய விடணும் ஸோ இப்போ நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்தது கூட எனக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேவையா இல்லை இவ்வளோ பாக்கி இருக்குது ஸோ அந்த பாலோட டெக்ஸ்டரை பொறுத்து உங்களுக்கு தெரியிறது ஸோ இப்போ இது திரிஞ்ச பாலை நான் ஒரு துணியில் வந்து வடிகட்ட போகிறேன் ஸோ இப்போ வந்து நான் இந்த பன்னீர் வந்து இது ரெடியாச்சு இந்த சென்னாவை நான் அந்த மாதிரி ஒரு துணியில் வந்து போட்டு இப்போ வடிகட்ட போகிறேன் வடிகட்டி ஒரு டென் டு ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து நான் வடிகட்டணும் வடிகட்டி எதுலேயானு வந்து ஒரு சிங்க் பைப்லேயோ அந்த மாதிரி நீங்கள் ஹேங் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா தண்ணி வந்து ட்ரிப் ஆகிடும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு நம்ம எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இப்போது ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடுது ஆனப்புறம் நான் வந்து இதை உங்களுக்கு இப்படி இதை வந்து நன்னா இப்போ வந்து பிசைஞ்சுக்கணும் இது வந்து எப்படின்னாக்க ரொம்ப ட்ரையும் ஆகக்கூடாது ரொம்ப வந்து வெட்டாகவும் இருக்கக்கூடாது தண்ணியாகவும் அந்த மாதிரி ஒரு பதத்தில் இந்த பன்னீரை வந்து வடிகட்டிக்கணும் உங்களுக்கு ரொம்ப ஆகிடுது அப்படின்னாக்க உங்களுக்கு கிராக்ஸ் விட்டுக்கும் ரொம்ப வெட்டாகிடுது அப்படின்னாக்கா உங்களுக்கு கரைஞ்சி போயிடும் அதனால உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சப்போஸ் கொஞ்சம் கைக்கு உங்களுக்கு ட்ரையாக ஃபீல் ஆச்சுனாக்க நான் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன் எப்படி ஃபீல் ஆகணும்னு இப்போ ஃபஸ்ட்டு இதை உதுத்துன்ட்டு கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் வந்து மைதா இது ஆப்ஷனல் தான் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் வேணாட்டி வேண்டாம் ஸோ இது பிகினர்ஸ்க்கெல்லாம் கரெக்டாக வரணும் அப்படிங்கிறதுனால நான் இந்த மைதா ஆப்ஷனை சொல்கிறேன் ஸோ இப்போ இப்போ நீங்கள் பார்த்து இப்படி பெசஞ்சுட்டே இருந்தேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு சலசலன்னு சவுண்டு வரும் அந்த தண்ணி இருக்கிற மாதிரி பிசு பிசுன்னு ஒரு சவுண்டு வரும் அப்படி சவுண்டு வரல அப்படின்னாக்க உங்கள் மாவு உங்கள் பன்னீர் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்குது நீங்கள் கொஞ்சம் அந்த வே வாட்டர் இருக்குது இல்லையா நம்ம இந்த வடிகட்டி எடுத்தோம் இல்லையா இந்த வாட்டர் இந்த வாட்டரையே நீங்கள் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் ரொம்ப துளி ஒரு ஒரு டீஸ்பூன் போல் நான் விட்டுக்கிறேன் இப்போ நான் இதை வந்து ஒரு த்ரீ மினிட்ஸ் வந்து நல்லா பிசைஞ்சே இருந்தேன் ஸோ பிசஞ்சுறது எப்படி அப்படின்னாக்க இந்த மாதிரி இந்த இந்த பாம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி திரிச்சு கொடுக்கணும் இந்த மாதிரி பிரிஞ்சதுன்னா உங்களுக்கு ஏதாவது கட்டிட்டு இருந்தது லம்ஸ் இந்த மாதிரி இருந்ததுன்னா கூட உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு கட்டியெல்லாம் விலகிடும் ஸோ இந்த பாமை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் நல்லா பிசைஞ்சு கொடுக்கணும் இப்போ பிசையும் போது உங்களுக்கு சுறு சுறுசுறுன்னு ஒரு சவுண்டு வரும் அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு மா ஒரு மாயரோடு இருக்குது ரொம்ப ட்ரைனஸ் இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு இது டோட்டலாக பெசைய ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் ஆகும் இந்த மாதிரி பிசைஞ்சுக்கிறதுக்கு இந்த மீன் டைம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது இப்படியே இருக்கட்டும் நம்ம உருட்ட போகிறோம் அதுக்குள்ளே நான் என்ன சொல்கிறேன்னா இந்த சர்க்கரை ஒரு கப்பு சர்க்கரையை வந்து நான் போட்டுக்கிறேன் அதே கப்பால் மூணு கப்பு தண்ணி வந்து நம்ம மூணுலேருந்து மூன்றரை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நான் வந்து நாலு கப்பு தண்ணி இருக்கேன் நீங்கள் வந்து அதே மாதிரி ஒரு நாலு கப்பு தண்ணி நாலு ஃபோர் அண்ட் ஆஃப் நீங்கள் வச்சுக்கோங்க ஃபோர் அண்ட் ஆஃப் ஒரு கப்புக்கு நால் நாலு கப் நாலரை கப்பு தண்ணி நான் இப்போ எடுத்துன்னு இருக்கேன் எடுத்துன்ட்டு நான் வந்து கேஸாக ஆன் பண்ணுறேன் இது நல்லா கரைஞ்சி உங்களுக்கு நல்லா கொதி வரணும் அதுக்குள்ளே நம்ம இந்த பன்னீரை வந்து நம்ம நல்லா வந்து பால்ஸாக வந்து பண்ணிக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு உருட்டுற மாதிரி இப்படி நீங்கள் வந்து மாவை பிசைஞ்சுக்கணும் உங்களுக்கு எந்த ஒரு கிராக்ஸும் வராது இந்த மாதிரி பண்ணிடலாம் ஸோ இப்போ வந்து நான் ரெண்டு மூணு வெரைட்டி காமிக்கிறேன் எப்படி எப்படி இதுதான் பேஸ் உங்களுக்கு இப்போ இதை பார்த்தேன்னா இந்த அளவு ரொம்ப அழுத்தி உருட்டக்கூடாது சும்மா சாதாரணமாக தான் உருட்டணும் இது வந்து ரசகுல்லாக்கு நம்ம பண்ணி வைக்கிறோம் இப்போ மலாய் அப்படின்னாக்க இந்த அளவு தான் உருட்டணும் அங்கூர் மலாய்னா அளவு உருட்டணும் அப்புறம் உங்களுக்கு சம்சம் அப்படின்னு கொஞ்சம் ரே ஓவலாக உருட்டுறது தான் வந்து உங்களுக்கு அதுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துக்கணும் இது வந்து இந்த மாதிரி நீங்கள் உருட்டுறது வந்து சம்ச்சம்கான ஒரு சைஸ் இதை விட கொஞ்சம் கூட பெருசாக உருட்டலாம் இப்போ ரஸ்மலாய்க்கு எப்படி பண்ணுறோம் அப்படின்னா இப்படி கொஞ்சம் பெருசாக எடுத்துன்னு ஜஸ்ட்டு ஃப்ளாட் பண்ணிக்கணும் ஸோ இதான் வந்து நம்ம ரஸ்மலாய்க்கு உருட்டுற பதம் ஸோ இதான் வந்து உங்களுக்கு ஒரு நாலு டைப் ஆஃப் ரஸ்கு இந்த சென்னாலேருந்து பண்ணுறது உங்களுக்கு இதான் அந்த நாலு டைப்பு இப்படி பண்ணணும் ஸோ ஒன்றே ஒன்று இப்போ நான் காமிக்கிறதுன்னா இப்போ இந்த மாதிரி கிராக்ஸ் வந்துருக்கு இல்லையா இந்த கிராக்ஸ் வந்து வரக்கூடாது நம்ம பிசையும் போது ஸோ நீங்கள் இது ஃபுல்லாக அப்புறம் கூட என் கையில் பாருங்க அவ்வளோ நெய் நெய் வந்து அதாவது இந்த பன்னீருக்குள்ளே நெய் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு என்னோட பன்னீரில் ஒவ்வொருத்தரோட பன்னீர் வாகம் எப்படின்னாக்கா சிலது ட்ரையாக இருக்கும் சிலது நெய் ரிலீஸ் ஆகும் நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா இதில் இன்னும் கொஞ்சம் கூட வந்து மைதாவை ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் ஒரு அரை டீஸ்பூன் வந்து நம்ம மைதா ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம ஆட் பண்ணினதுக்கப்புறம் இந்த உருட்டும் போது கொஞ்சம் கூட கிராக்ஸ் வராமல் சாஃப்டாக இருக்கணும் அப்போ தான் வந்து அது வந்து நல்ல ஒரு ஷேப்புக்கு வந்து உங்களுக்கு விரிசல் இல்லாமல் நன்னா வரும் உங்களுக்கு ரசகுல்லா இப்போ பார்த்தேன்னாக்க இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எந்த கிராக்ஸுமே இல்லாமல் இந்த மாதிரி சா நான் எல்லா பக்கமும் இந்த மாதிரி சாஃப்ட்டாக வரணும் அப்போ தான் உங்களுக்கு ரசகுல்லா நல்லா வரும் ஸோ நான் இப்போ வந்து இன்னும் ஒரு கொஞ்சமாக என் என்னோட நீங்கள் வந்து உங்கள் மாவு எப்படி இரு பன்னீர் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மைதா சேருங்கோ நான் சேர்க்குறேன்ட்டு நீங்களும் சேர்க்கக்கூடாது ஸோ தட் உங்களுக்கு வந்து டெக்ஸ்டர் மாறி போயிடும் நான் சும்மா இப்போ ஒரு அரை டீஸ்பூன் இந்த நெய் ரிலீஸ் ஆனதை கண்ட்ரோல் பண்ணதுக்காக நான் சேர்க்க போகிறேன் இப்போது இந்த தண்ணியை வந்து நன்னா கொதிக்க வச்சுருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி ஹெவி பாட்டம் குக்கர்லேயோ இல்லாட்டி ஹெவி பாட்டம் இனி எவர்சில் ஏனோ எதுவாக இருந்தாலும் ஓகே பட்டு ஹெவி பாட்டமாக இருக்கணும் அப்போ இது சுகர் வந்து நல்லா இதில் வந்து பாயில் ஆகணும் பாயில் ஆன அப்புறம் நம்ம ஒன்றே ஒன்று இப்போ போட்டு பார்க்குறோம் இந்த ஒன்று போட்டு பார்க்கும்போது இந்த மாதிரி உங்களுக்கு எதுவும் விரிசல் இல்லை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அலண்டு போகலனாக்கா நீங்கள் பிசைஞ்ச மாவு பதம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஸோ நீங்கள் மெதுவாக ஒன்று ஒன்றா வந்து நீங்கள் ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம் ஆனால் ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும் அதே மாதிரி இந்த இது வந்து ரசுல்லா எல்லாம் வந்து ஃபுல்லாக முழுகணும் அந்த தண்ணியில் முழுகலை அப்படின்னாக்க நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட அதில் தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் ஒரு கப்பு சர்க்கரைக்கு நம்ம இவ்வளோ தண்ணி சேர்க்கிறோமேன்னு நினைக்க வேண்டாம் அதுக்கப்புறம் அது ஸ்வீட்னஸ் தரத்துக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் இதில் மட்டும் நீங்கள் தண்ணியே கம்மியே பண்ணக்கூடாது எல்லாம் இந்த மாதிரி வந்து முழுகணும் உங்களுக்கு அதே மாதிரி இந்த ரவுண்டு பார்த்தேன்னா இப்போ பாருங்கோ கிராக்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லா எல்லா சைட்லேயும் உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கு இதை போட்டு ஹையில் வச்சு இப்போ எல்லாம் முழுகியிருக்கு ஹையில் வச்சு நம்ம மூடுறோம் மூடிட்டு விசில் இது வெயிட்டிட்டு எதுவும் போடலை ஜஸ்ட்டு இதை வந்து மூடிட்டு கரெக்டாக ஒரு ஒன் மினிட் கழித்து நீங்கள் திறந்து பாருங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நம்ம திறந்து மூடி கரெக்டாக எயிட் மினிட்ஸ் இதை வந்து குக் பண்ணணும் டூ மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் சிக்ஸ் மினிட்ஸ் நம்ம வந்து குக் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதாக அதுக்குள்ளே உங்களுக்கு ஆகிடும் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டூ மினிட்ஸ் நம்ம ஹை ஃப்ளேமில் குக் பண்ணுறோம் இப்போது இது வந்து நான் இந்த கப்பால் ஒரு கப்பு தண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் கப்பு வந்து சுகர் எடுத்துன்னு இருக்கேன் இதை போட்டு இது வந்து கரைஞ்சி கொஞ்சம் திக்காகணும் இது பா இதெல்லாம் பாகெல்லாம் வர வேண்டாம் நம்ம ஜஸ்ட்டு இந்த இதை வந்து ரஸ்குல்லா வந்து ஃபைனலாக இதில் போடுறதுக்கு இந்த சிரப் டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக நம்ம இதில் போட போகிறோம் ஸோ ஸோ நான் இதை வந்து நல்லா கரையை விட்டுட்டு கன்சிஸ்டன்சியை காமிக்கிறேன் இதில் நீங்கள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து ரோஸ் எசன்ஸும் விடலாம் ஆர் கேவர் எசன்ஸுன்னு கிடைக்கும் ரெண்டுத்துல எது இருக்கோ உங்களுக்கு கிடைக்கிறதோ விடலாம் சப்போஸ் ரெண்டுமே இல்லைனாக்கா கொஞ்சமாக ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க தென் நம்ம வந்து சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் குங்கும பூவையும் போட்டு இதில் வச்சோன்னா சர்வ் பண்ணும்போது உங்களுக்கு லைட் எல்லோ கலராக நன்னாவும் இருக்கும் நான் கொதித்து ஃபைனலாக போடும்போது அது கன்சிஸ்டன்சியும் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன் டூ மினிட்ஸ் வந்து நான் ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன் பாருங்க இப்போ சைஸ் வந்து உங்களுக்கு எப்படி வந்து டபுள் ஆகிருக்கு அப்படின்னு உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஸோ இது எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நீங்கள் அப்படியே வச்சு மீடியம் ஃப்ளேமில் திருப்பி மூடிட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் கரெக்டாக சிக்ஸ் மினிட்ஸ் வந்து நீங்கள் இதை வே இதே மாதிரியே நீங்கள் குக் பண்ணுங்க ஃப்ளேம் மட்டும் கொஞ்சம் மீடியமில் இருக்கட்டும் ரொம்ப ஹை வேண்டாம் இப்போ இதை நான் ஒரு கரெக்டாக வந்து சிக்ஸ் மினிட்ஸு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நான் குக் பண்ணிட்டேன் ஃபுல்லாவா இந்த மாதிரி கொஞ்சம் அது சிரப் எடுத்துட்டு இது வந்து ஐஸ் ஐஸ் க்யூப்ஸ் போட்ட தண்ணி வச்சுருக்கேன் நான் இதில் வந்து நம்ம இப்போ இந்த தண்ணியோட கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியோடு இதில் போட போகிறோம் இல்லை கேப் கொடுத்துட்டும் இதில் போடணும் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதை எடுத்து இதில் தண்ணியோட இந்த சுகர் சிரப்போடு நம்ம இதில் போடணும் இப்போ இது வந்து உங்களுக்கு இந்த ரஸ்குல்லா வந்து வெந்துடுத்து அப்படின்னு உங்களுக்கு எப்படி காமிக்கணும்னா இது இப்போ வந்து உள்ளே வந்து ஆகிருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி இருக்கணும் ரஸ்குல்லா இப்படி ரஸ்குல்லா குக் ஆகி உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் சப்போஸ் இது மேலே ஃப்ளோட் ஆச்சு அப்படின்னாக்க இன்னும் சரியாக குக் ஆகலைன்னு ஆனால் நீங்கள் இதை டைம் படி கரெக்டாக ஒரு எயிட் மினிட்ஸ் டூ மினிட்ஸ் ஹை சிக்ஸ் மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் குக் பண்ணேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போ நான் எல்லா ரசகுல்லாவையும் இந்த மாதிரி இதில் போட்டு கரெக்டாக ஒரு ஒன் ஆர் ஒன் மினிட்லேருந்து டூ மினிட்ஸ் இதில் அப்படியே வைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஒரு ஃபோம் கரெக்டாக அது செட்டாகிக்கும் இந்த ஐஸ் வாட்டரில் ஆனதுக்கப்புறம் நான் வந்து ஷிஃப்ட் பண்ணி காமிக்கிறேன் இப்போ இந்த சிரப் நம்ம தனியாக பண்ணி வைச்சோம் இல்லையா அதோட கன்சிஸ்டன்சி காமிக்கிறேன் ஜஸ்ட்டு இப்படி டிசால்வ் ஆகி ஒரு டூ மினிட்ஸ் இருந்தால் போதும் டிசால்வ் ஆன அப்புறம் இது நல்லா அப்புறம் சக்கரை தண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதும் இதில் கன்சிஸ்டன்சியோ எதுவும் இல்லை ஜஸ்ட்டு ரசகுல்லாவோட ஸ்வீட்னஸ் தரத்துக்காக இதில் நான் ஒரு அரை டீஸ்பூன் வந்து ரோஸ் எசன்ஸ் வந்து விட்ருக்கேன் ஒயிட் கலர் ரோஸ் எசன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு அது விட்ருக்கேன் இல்லாட்டி நீங்கள் கேவர் எசன்ஸ் அப்படின்னு விழலாம் ஸோ இப்போ இதை வந்து இந்த ரசகுல்லாஸை நான் என்ன பண்ண போறேன் இந்த சுகர் சிரப்ல போடுறேன் இதோட வர தண்ணி வந்தாலும் பரவாயில்ல அந்த தண்ணியும் நம்ம இதுல ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் போட்டுட்டு நான் உங்களுக்கு டெக்ஸ்டர் வந்து காமிச்சு கொடுக்குறேன் இப்போ இது ஃபுல்லாக வந்து நான் போட்டுட்டேன் இது வந்து எப்படி இருக்குது உள்ள அப்படிங்கிறத காமிக்கிறேன் இது ஆனால் இன்னும் ஒரு ஒரு மூணு நாலு மணி நேரம் அந்த சுகர் சிரப்பில் ஊறினான்னாக்கா இன்னும் சுகர்லாம் உள்ளே இழுத்துட்டு நல்லாயிருக்கும் ஸோ இப்போ இதை வந்து நான் இப்போ ஒன்றே ஒன்று உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா உள்ளே எப்படி ஹோல்ஸாக நல்லா வந்து ஒரு போர்ஸ் இருக்குது பாருங்கோ அந்த மாதிரி உங்களுக்கு நல்லாயிருக்கும் வில்லாமல் அந்த மாதிரி நல்லாயிருக்கும் இப்போது ரசகுல்லா ஃபுல்லாக ரெடியாகிடுத்து இதோட டிப்ஸு சிலது நோட் பண்ணிக்கோங்க என்னென்ன அப்படின்னாக்க இது ஒரு கப்பு சர்க்கரையில் நீங்கள் முழுகிற அளவு அதாவது ஒரு நாலுற கப்பு தண்ணி வந்து சரியாக இருக்கும் சப்போஸ் உங்கள் பாத்திரம் அகலமாக இருந்தது தண்ணி பத்தலை அப்படின்னா அதுக்கு தான் ஒன்றே ஒரு ரஸ்குல்லாவை நம்ம போட்டு பார்க்குறோம் அது சப்போஸ் உங்களுக்கு முழுகலை அப்படின்னாக்க நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஹாஃப் கப்போ என்னமோ இல்லைன்னாக்கா உங்களுக்கு ரசகுல்லா ஃபுல்லாக வேகாது செகண்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னாக்க உங்களுக்கு ஸ்வீட்னஸ் கம்மியாக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கவே வேண்டாம் ஸ்வீட்னஸ் வந்து உங்களுக்கு இந்த இந்த தனியாக நம்ம சர்க்கரை வச்சு நம்ம சேர்க்குறோம் இல்லையா அதில் அந்த ஸ்வீட்னஸ் சரியாக இருக்கும் மூணாவது அந்த சுகர் சிரப் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு நினைக்க வேண்டாம் நம்ம வந்து அந்த சுகர் சிரப்பை வேணுங்கும் போது அப்புறம் பாயசத்துக்கோ இல்லை டீக்கோ எதுக்கு வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நாலாவது வந்து இந்த வே வாட்டர் வந்து உங்களுக்கு அந்த பன்னீர் வந்து நீங்கள் வடிகட்டினையா தெரிய வச்சு அந்த வே வாட்டரை வந்து நீங்கள் சப்பாத்தி மாவு பிசைய பூரி மாவு பிசைய ஏதாவது சப்ஜி பண்ணலைனா அந்த சப்ஜியோட தண்ணிக்கு பதிலாக அந்த வே வாட்டரை கலந்துக்க அந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் ஒன் வீக் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த வாட்டரை கண்டிப்பாக தூக்கி போடாதீங்க ரொம்ப ஹெல்தியான ஒரு வாட்டர் வே வாட்டர் அது அதனால் இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் அதே மாதிரி இந்த ரசகுல்லாவை உருட்டும் போதும் நான் உங்களுக்கு காமிச்சேன் ஸ்மூத் ஃபினிஷாக இருக்கணும் நீங்கள் வந்து அது ரஃப்பாக இருந்ததுன்னா கண்டிப்பாக க்ராக் ஆகும் ரொம்ப தண்ணியா இருந்தது உங்களுக்கு அப்படின்னாக்க கரைஞ்சி போயிடும் ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா கல் மாதிரி ஆகிடும் ஸோ நான் அந்த கையில் நெய் பிசுக்குன்னு சொல்கிறேன் இல்லையா அது பாலோட டெக்ஸ்டர் சரி அதனால தான் நம்ம வந்து ஃபுல் ஃபேட் மில்க் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுலேன்னா இல்லைன்னா எருமா பால் யூஸ் பண்ணாதது காரணம் அதோடய ஃபேட் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த கையில் வந்து நெய் ஜாஸ்தியாக ஆகிடும் ஸோ உங்களுக்கு ரசகுல்லா சரியாக வராது ஸோ நீங்கள் மைதா ஆட் பண்ணுறளோ இல்லை அரரோட் மாவுன்னு கிடைக்கும் எது வே ஃபுளோர் மாவு எது வேணாலும் நீங்கள் ஜஸ்ட் அது ஒரு பைண்டிங் ஏஜெண்ட் தான் நீங்கள் எது வேணாலும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிட்டு ரஸ்குல்லா பண்ணேல் அப்படின்னாக்க கண்டிப்பாக அது வந்து ஃபுல் ப்ரூஃபாக வரும் உங்களுக்கு எந்த மிஸ்டேக்கும் வராது ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி இதே தான் வந்து ரஸ்மலாய்க்கு ரஸ்மலாய்க்கு இதே மாதிரி சோக் பண்ணி வச்சுருங்கோ அதுக்கப்புறம் பாலை வந்து நம்ம ஓரளவு ஒரு லிட்டர் பால் எடுத்துட்டேன்னா அது முக்கால் லிட்டருக்கு வந்து அதில் அப்புறம் வேணுங்கிற சர்க்கரை குங்குமப்பூ எல்லாம் போட்டு நம்ம இது இந்த ரசகுல்லாவை ஊற வைங்க என்ன ரசாய் பண்ணாலும் சரி மலாய் பண்ணாலும் சரி எது பண்ணாலுமே நீங்கள் வந்து இதில் வந்து ஒரு நாலு மணி நேரம் சுகர் சிரப்பில் ஊறணும் ஊறி அந்த ஃப்ளேவரை எடுத்துனப்பறம் நீங்கள் இதில் புழிஞ்சு நீங்கள் இந்த புழிஞ்சோ இல்லை அப்படியே கூட நீங்கள் அங்கூர் மலாயோ இல்லை சம் எது பண்ணாலுமே நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது ஸோ இதான் வந்து உங்களுக்கு பேசிக் மெத்தட் ஆஃப் மேக்கிங் ரஸ்குல்லா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க தேங்க்யூ இது வந்து ரஸ்குல்லா மாதிரியே இது வந்து அங்கூர் மலாய் அப்படின்னு நான் பண்ணியிருக்கேன்